உயிரை கொடுத்து படம் எடுக்கிறோம், ஆனா உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே நோகாம நோம்பு குமிடுறாங்க என்ற ஒரு விமர்சனம் காலம் காலமாக விமர்சகர்கள் மீது இருந்து வருகிறது. முடிஞ்சா நீயும் ஒரு படத்தை எடுத்து காட்டுறா என்று கொந்தளிக்கும் அத்தனை சினிமா படைப்பாளிகளும் சினிமாவை அழிக்கிறதே இவனுங்கதா என்று பொத்தம் பொதுவாக பிரச்சனையை தூக்கி விமர்சகர்கள் தலையில் வைக்கிற கொடுமையும் நடந்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்க மொட்டை சிவா கெட்ட சிவா படத்தின் இயக்குனர் சாய் ரமணி தமிழ் டாக்கிஸ் மாறன் மீது கொலை வெறியில் இருக்கிறார் என்பதுதான் ஹாட் டாபிக். உதவி இயக்குநர்களுக்காக போடப்பட்ட தனி ஷோவில் பேசிய சாய் ரமணி, நான் ஒரு கமர்ஷியல் படம் எடுத்திருக்கேன், மக்களும் தியேட்டரில் வந்து படத்தை பார்த்துட்டு ரசிச்சுட்டு போகிறாங்க, இந்த ப்ளூ சட்டைக்காரன் மட்டும் படத்தை பார்க்க போகாதீங்கன்னு சொல்கிறான், இதனால் இன்னும் நல்லா ஓட வேண்டிய படம் பாதிக்கப்படுகிறது. இத்தனைக்கும் அந்த ஆள் இயக்குனர் சங்கத்தில் மெம்பராக வேற இருக்கான், இவ்வளவுக்கும் பிறகு அந்த ஆள் நம்ம சங்கத்தில் மெம்பராக இருக்கிறத ஹலோ பண்ணலாமா, கூடவே கூடாது என்று அங்கு வந்த உதவி இயக்குநர்கள் கூச்சலிடுகிறார்கள். அந்த ப்ளூ சட்டையை சங்கத்திலிருந்து நீக்க கோரி ஒரு மனுவை எழுதி அதை இயக்குனர் சங்கத்திலே கொடுக்க போகிறேன், எல்லோரும் அதில் கையெழுத்து போடுங்கள் என்று கேட்டு வாங்கி சங்கத்தில் கொடுத்திருக்கிறார். சங்கம் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதுதான் தெரியவில்லை. ஒருவேளை கடும் ஆத்திரத்துக்குள்ளாகிய மேற்படி ப்ளூ சட்டை ஆசாமியை சங்கத்திலிருந்து நீக்குவதுடன் சங்க உறுப்பினர்கள் யாரும் எதிர்காலத்தில் ப்ளூ சட்டை போடக்கூடாது, அவர்கள் இயக்கும் படத்திலும் ஹீரோக்கள் யாரும் ப்ளூ சட்டை போட்டிருப்பது போன்ற காட்சிகள் இருக்கக்கூடாது என்று சொல்லுமோ? இருக்கிற எரிச்சலை பார்த்தால் சொன்னாலும் சொல்லும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சினிமா செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.